ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஆடி வெள்ளிக்கிழமை ஆன இன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வளையலை அணிந்து கொண்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து பணமானது சேர தொடங்கும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் எந்த வளையலை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், குடும்ப பெண்கள் எப்பொழுதுமே மங்களகரமாக இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும், செல்வ செழிப்பானது ஏற்படும். ஒரு சில பேர் இன்றைய காலகட்டங்களுக்கு ஏற்ப பொட்டு வைக்காம, கழுத்தில் செயின் போடாமல், கையில் வளையல் போடாமல் தங்களை அழகுபடுத்தி கொள்கின்றார்கள். அது மிகப்பெரிய தவறு. இந்த நகைகள் எல்லாமே ஒரு பெண்ணிற்கு நேர்மறை ஆற்றலை அதிகரித்து கொடுக்கும், ஈர்த்து கொடுக்கும். அதனால தான் ஒவ்வொரு பெண்ணும் அணிகலன்களை அணிந்திருக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்களும் அதை தான் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால், பெண்கள் கையில் வளையல் அணியாமல் மற்றவர்களுக்கு பரிமாறக்கூடாது, தானம் செய்யக்கூடாது. இது போன்ற ஒரு சில சாஸ்திர சம்பிரதாயங்களை நாம் இன்றும் கடைபிடித்து வருகின்றோம். அவ்வளவு முக்கியமானதுதான் இந்த நகைகள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டமான சூழல் இருக்கும். வருமானத்தில் பிரச்சனை இருக்கும், வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கும், தொழிலில் நஷ்டமானது ஏற்படும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், குடும்பம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இந்த வளையலை அணிந்து ஒரு சில விஷயங்களை செய்தால் மகாலட்சுமியே உங்கள் வீட்டிற்கு வந்து குடியேறுவாள் என்பது நம்பிக்கை. குடும்பம் என்றாலே அதில் ஒற்றுமை இருக்க வேண்டும். பணம் இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதியானது இருக்கும். நிம்மதி இல்லாத குடும்பத்தில் பொருளாதாரமும் பின்தங்கிதான் இருக்கும். எனவே ஒரு குடும்பம் சுபிக்ஷமாக இருக்க முதல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் மாறுபட்ட கருத்துக்களை விட்டுவிட்டு ஒற்றுமையாக இருப்பது ரொம்பவே முக்கியமானது. ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பரிகாரத்தை சாதாரணமாகவே அனைத்து வெள்ளிக்கிழமைகள்லையும் நம்ம செய்ய துவங்கலாம். அதிலும் இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். அம்மன் எப்பொழுதுமே மங்களகரமாக தான் இருப்பாள். அதனால் அம்மன் அருள் நிறைந்த இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை தொடங்குவது சிறப்பானது. பெண்கள் எப்பொழுதும் வீட்டில் வளையல் அணிந்து கொள்ளாமல் பூஜைகளை செய்யக்கூடாது. வளையல் அணிந்து கொள்ளாமல் செய்யப்படும் பூஜைகள் நிறைவுறாது. இப்படி அணியும் வளையலானது ரொம்பவே முக்கியமானது. ஒரு சில வீடுகளில் பெண்கள் கண்ணாடி வளையலை அணிந்திருப்பார்கள். அந்த சத்தமானது எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடித்து நேர்மறை ஆற்றலை அந்த வீட்டிற்கு ஈர்த்து தரும். எல்லா சாஸ்திர சடங்குகளுக்கும் வளையலின்றி அமையாததாக இருக்கின்றது. வளைகாப்பு செய்தாலும் சரி, நலுங்கு வைத்தாலும் சரி, திருமணம் போன்ற விசேஷங்கள்லையும் பெண்கள் என்றால் கை நிறைய வளையல்களோடு தான் இருப்பார்கள். இத்தகைய வளையல்களில் சங்கினால் செய்த வளையல் ரொம்பவே விசேஷமானது. சங்கு ஆதிசேஷனுடைய அம்சமாக விளங்குகின்றது. சங்கில் மகாலட்சுமி வீற்றிருக்கின்றாள். வளமுறை சங்கு வீட்டில் வைத்து பூஜை செய்து வருபவர்களுக்கு வறுமை என்பதே ஏற்படாது. மேலும் அத்தனை தோஷங்களையும் போக்கக்கூடிய இந்த அற்புதமான சங்கினால் செய்யப்பட்ட வளையலை வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் அணிவது அவர்களுக்கு மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும். சங்கு வளையல் எங்க கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் அடுத்தது நம்மளுக்கு தோன்றும். கடலோரம் இருக்கக்கூடிய கடைகளில் நிச்சயமாக சங்கு வளையல் இருக்கும். திருச்செந்தூர் ஆகட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி இது போன்ற கடல் சார்ந்த கோவில்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் இந்த சங்கு வளையல் கிடைக்குது. அப்படி இல்லைங்க, எங்களுக்கு அங்கே போகக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா, பக்கத்தில்
இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேன்சி ஸ்டோர்ல கூட இந்த சங்கு வளையலை நம்ம மிக எளிமையாக வாங்கிவிடலாம். சங்கினால் ஆன வளையல்களை ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கைகளில் சங்கு வளையல் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் கைகளால் ஒரு ரூபாய் தானம் செய்தாலும் அது பல கோடியாக பெருகும் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் வருமானம் ஈட்டும் நபர்களுக்கு, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் அல்லது உங்களுடைய தந்தை யார் வருமானம் ஈட்டுகின்றாரோ, அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கைகளால் ஒரு ரூபாயை இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த சங்கு வளையலை அணிந்து கொண்டு நீங்கள் கொடுத்தால் ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வழிபாட்டிற்குரிய நாள். காலையிலேயே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜைக்காக நம்ம தயாராகும். மகாலட்சுமியின் பாதத்திற்கு அடியில் இருந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விளக்கேற்றி பூஜை செய்த பிறகு அவர்களுக்கு அந்த ஒரு ரூபாயை எடுத்து கொடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் சங்கு வளையல் அணிந்து கொண்டு ஒரு ரூபாயை நீங்கள் கொடுக்கும் பொழுது அது பல ரூபாயாக பெருகி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருளாதார ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், மேன்மையை உண்டாக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். பொருளாதார ரீதியாக உங்களை மேம்பட செய்யும் ஒரு எளிய பரிகாரமாகவே இந்த பரிகாரமானது பார்க்கப்படுகின்றது. அதனால சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் பெண்கள் சங்கு வளையல் அணிந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். மகாலட்சுமியுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.